வெல்கம் டு ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி ஹெல்த்தி வீட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: அஞ்சு டேட்ஸ் சீடு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவும் வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையெல்லாம் ஒரு கப்பு சூடான பாலை ஊற்றி நாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்ச டேட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதிலிருந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸ் நட்ஸ் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ டேட்ஸ் ஊற வச்சிருந்த மீதி பாலை சேர்த்துக்கலாம். இதில் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி வராதது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு பவுலில் எண்ணெய் அல்லது நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக ஆக்கிக்கலாம். இட்லி பாத்திரம் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டீமர் பிளேட்டை மேலே வச்சுக்கலாம். ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா நார்மல் ஸ்டாண்டு கூட வச்சுக்கலாம். இப்போது ப்ரிப்பேர் பண்ண மாவை ஸ்டீமர் பிளேட்டு மேலே வச்சுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். 30-45 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். கேக்கு வெந்துட்டானு ஒரு குச்சி இல்லைன்னா கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். மாவு எதுவுமே அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ கேக்கு வெந்துடுச்சு. சைடில் அதுவாகவே கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. கேக்கு கொஞ்சம் ஆறட்டும். சூடாக கட் பண்ணாதீங்க, உடஞ்சி போயிடும். கேக்கில் சூடெல்லாம் போனதுக்கப்புறம் சைடில் லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடுங்க. கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.